நெல்லை மாவட்டம் மேலக்குளம் அருள்மிகு ராஜஸ்ரீ வரசித்தி விநாயகர் அஷ்டபுஜ தவயோக வாராகி ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வாராகி என்றாலே வரம் என்று பொருள். இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாக விளங்குகிறாள். 12 மாதங்களுக்கும் 12 நவராத்திரிகள் இருப்பதாக சாக்த சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனி மாதத்தில் அமாவாசை முதல் 9 நாட்கள் அம்பாளை வராகியாக நினைத்து வழிபடப்படும் வராக நவராத்திரியை ஆஷாட நவராத்திரி என அழைப்பார்கள். வாராகி அம்மன் என்றாலே ராகுகால வழிபாடும் பஞ்சமி வழிபாடும் பின்னிரவு வழிபாடும் பெரும் சிறப்புக்குரியதாகும். வாராகியின் சிறப்பு பற்றி லலிதா சகஸ்ரநாமத்தின் 78வது ஸ்லோகத்தில் புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது. ஒருவர் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றி பெற வேண்டுமானால் வாராகியின் அருளை பெற வேண்டியது அவசியமாகும். சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீ வன வாராகி ஆலயம் சித்தர்கள் அருளால் பக்தர்களின் பெரும் முயற்சியால் நெல்லை மாவட்டம் மேலக்குளம் அருகே புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாராகி அம்மனின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கணபதி பூஜைகளுடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததும் ஆலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வாராகி அம்மன் காலபைரவர் ஆகிய விக்கிரகங்களுக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சி இயந்திர பிரதிஷ்டை மற்றும் அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டது. கும்பாபிஷேக நாளான அன்று யாகசாலை பூஜைகள் நடைபெற்று ஸ்பரிசாஹூதி மகாபூர்ணஹூதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று மகர லக்கணத்தில் விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களின் ஓம் சக்தி கோஷங்களுடன் மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். ஷமாதிவாதாத்ரே சதா ஸ்வாஹா நமோ தஸ்யா.